வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த ஆவிகள், ஆவிகளை நம்ம முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்றதா கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வயசாயிருச்சு, பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் பிடிக்குது. நாம் வந்து இந்த குறிப்பு ஸ்கிரிப்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னுடைய வியூ என்னடான்னா, இந்த குறிப்பு வச்சு பேசுறது, எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து மேனிப்புலேட்டடு, செயற்கை. இப்போ ஸ்பான்டேனியஸாக பேசும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஊசி குத்துற இடத்துல லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கும். இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்டில் எந்த ஆவிக்கு விருப்பம் இருக்கோ அது வந்து நமக்கு வந்து இந்த ப்ராம்ப்டர், நம்ம மோடி சாப்பெல்லாம் வந்து இங்கிலீஷில் பொழந்து கட்டுவார், என்னடா மேட்டர்னா ப்ராம்ப்டர் இருக்கும், ஸ்க்ரீனில் வந்து மெல்லமாக போயிட்டே இருக்கும் ஸ்கிரிப்ட், அதை பார்த்து படிக்க வேண்டியதுதான். அது கூட வகை இல்லாமல் மிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு எம்ஆர் அப்படின்னு போட்டிருந்தோம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நம்மளால் அதையும் வந்து எம்ஆர்னு படிச்சுட்டார். அதான் கேவலமெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி ஸ்பான்டேனியஸாக பேசுறது. இந்த ஆவிங்க மேட்டரில் வந்து ஏதோ சொல்லுவாங்க, அதாவது வந்து பட்டாதான் தெரியும். இப்போ வந்து காற்று, காற்றில் இந்த எஃப்எம் அலைக்கற்றைகள் இருக்குது, இந்த செல்ஃபோன் அலைக்கற்றைகள் வருது, இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதில்லை. நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருந்து அந்த மொபைல் ரிங் ஆச்சுன்னா, ஓ இங்கே டவர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அதுபோல் நம்மக்கிட்ட எஃப்எம் ரேடியோ இருந்து அதை ஃபியூன் பண்ணால் ரேடியோ வரும், அப்படி தான் எல்லாமே. அதனால் வந்து அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து இந்த மந்திரம், மாந்திரீகம் இதெல்லாம் போய் புத்தலாட்டம், ஃப்ராடுன்னு சொல்கிறேன், அது 99.9% உண்மை. ஏன்னா அதுக்கான பேஸ் எனக்கு தெரியும், அவன் வந்து பேஸே தகராறு. அதாவது வந்து அந்த காலத்தில் இருந்த மக்கள் வேற, அவர்களுடைய மனநிலை வேற, அப்போ இருந்த டெக்னாலஜி வேற, இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேற, அது இப்போ பொதுவாக அதான் மேட்டர். இப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த பெண்களுக்கு சட தைப்பேங்க, சட தச்சதும் வந்து அந்த சடை அழகு தெரியணுங்கிறதுக்காக கண்ணாடியை வச்சு எடுப்பாங்க. முன்ன வந்து பாப்பா தெரியும், பின்னாடி வந்து அந்த சட தச்ச அழகு தெரியும். அது ஒரு டெக்னாலஜி, அவ்வளோதான். இப்போ அந்த ஃபார்மட்டியே வந்து இன்னும் உபயோகிச்சுட்டு இருப்பாங்க சில பேர், அது வேற கதை. இந்த ஆவிகள் சமாச்சாரம் நான் படித்தது தான், யாருடைய செல்ஸில் வந்து இந்த எக்டோபிளாசம் அதிகமாக இருக்கும் அவர்களால் இந்த ஆவிகளை உணர முடியும், அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இந்த பிறந்த தேதி 7-4 வர்றவங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகம். அடுத்தது வந்து இந்த ராகு கேதுக்களுக்குரிய நட்சத்திரங்கள், இப்போ கேதுக்குரிய நட்சத்திரம்னா வந்து அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே போல் ராகுக்குரிய நட்சத்திரம் என்றால் இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதை உணரக்கூடிய ஒரு இது இருக்கலாம். அதே போல் இந்த ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டால் அங்கே அந்த உணர்வுகள், உணரக்கூடிய சக்தி வரலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் வந்து இந்த ஜீவனாதிபதி, ஜீவனாதிபதியுடன் ராகுகேதுக்கள் தொடர்பு கொண்டால் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ ராகுகேது என்றாலே என்னடான்னா மறை பொருள், வந்து இந்த வேதங்களை வந்து மறை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மறைப்பொருள். அங்கே வந்து ஸ்தூலமாக சொல்லப்பட்ட விஷயம் வேற, இதில் வந்து திணிப்புகள் இதில் வேற, அதனால் அசலான மேட்டர் வேற, அது வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக ஆளும் வேலும் சொல்லுக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னென்னா இந்த ஆலங்குச்சி, வேப்பங்குச்சியை வச்சு பல் தேய்க்கணும், தேய்ச்சா பல் ஸ்ட்ராங்காக இருக்கும், பல் ஸ்ட்ராங்காக இருந்தால் சொல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து
விஞ்ஞானம் முன்னேறி போச்சு, அழகாக ஒரு பல்செட் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இப்போ வந்து இந்த பாதிப்புன்னு சொல்கிறோம், இந்த ஆவிகளால் பாதிப்பு அப்படின்னா என்ன? இப்போ எல்லா ஒரு விஷயத்துலையுமே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த ஆவிகள் அப்படின்னா வந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து பொதுநல நோக்கோடு மக்கள் பணி செய்து இறந்துருப்பாங்க. அந்த ஆவிகள் நமக்கு துணையாக வரணும்னா நாம் அந்த ரூட்டில் போனோம், அந்த சுயநலம் சுருக்கி பொதுநலம் பெருக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு. பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. அப்படி போனால் அந்த ரூட்டு கிடைக்கும். இப்போ அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிறவங்க பஞ்சாதியெல்லாம் என்கிட்ட வந்துடணும், ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேரில் இருக்கணும், எவன் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும்போது அதுக்கேற்ற ஐட்டம் தான் வந்து சேரும். இது ஒரு வியூ. இப்போ இந்த ஆவிகள் இது வந்து நான் வந்து இந்த நம்ம தமிழ் சினிமாலெலாம் வந்து பாருங்கள் அந்த இதில் சொல்லலை நான். அதாவது வந்து உங்கள் எண்ணங்கள், உங்கள் எண்ணங்கள் வந்து லைட்டாக அப்படி மாற்றப்படும். இப்போ அந்த காலத்தில் வந்து பேக்கெட் டிரான்சிஸ்டர் வச்சு பாட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க அக்கா மாதிரி. அவங்கள சத்தாய்க்கணும்னா என்னடா பண்ணுறதுன்னா வேறு ஏதோ ஒரு ப்ளக் பாயிண்டில் போய் ஸ்க்ரூ டிரைவரை விட்டு ஆட்டினா போகணும், அங்கே ரேடியோ குரணும். அது மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டு தான் இங்கே. இப்போ அதே போல் இந்த ஆவி சமாச்சாரம் அப்படின்னா வந்து அது எண்ணங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எண்ணங்கள் வந்து எங்கேயும் போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்கு. இப்போ கமல் கூட ஏதோ ஒரு இதில் சொல்லியிருந்தார், நாம் எல்லாமே வந்து நம் முன்னோடிகளின் கனவுகளைத்தான் நனவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ வந்து இந்த சினிமா மேட்ரு, சினிமாவில் வந்துன்னா அந்த பழைய காமெடி ட்ராக்கெல்லாம் பார்த்து சுற்றணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு, அது வேற கதை. ஆனால் இப்போ உதாரணமாக வந்து இந்த காதல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காதல் என்பது பல ராஜ்யங்களையே வந்து நாசியாக்கி, பல பேர் வாழ இழந்திருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் மறுபடி மனிதன் வந்து காதலிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மறுபடி இங்கே பிறந்திருக்கான். அதனால தான் வந்து அது அதே ரூட்டில் போகுது. இப்போ வந்து தமிழகத்தில் அந்த செப்டம்பர் மாதம் செம்பரம்பாக்கம் வெள்ளம் வந்தது. அது என்னடான்னா மழை வெள்ளம் அது ஒரு ரூட்டில் போய் பழகப்பட்டுருச்சு, அது அந்த ரூட்டில் தான் போகும். அங்கே தடை ஏற்படுத்தப்பட்டால் அது ஊருக்குள்ளே வரும். அப்படி தான் எல்லாமே. இப்போ வந்து உங்கள் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிக்க, அதில் வந்து விதை எண்ணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது உதாரணமாக இப்போ எனக்கு வந்து சிம்ம ராசி, இப்போ சிம்ம ராசியினுடைய சாரம், வாழ்வின் சாரம் என்னடானா பெயர் புகழ் பெற வேண்டும், அவ்வளோதான். இப்போ பெயர் புகழை பெறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இப்போ சரித்திரத்தில் வந்து காந்தியின் பெயரும் பேரலாக தான் வரும், கோட்சேவனுடைய பேரும் பேரலாக தான் வரும், மன்மோகன் சிங் பேரும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம், மோடி சாப்புடைய பேரும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம். அந்த பெயர் புகழை பெற என்ன செய்ய வேண்டும் அதை தீர்மானிக்கிறது நம்ம ஜாதகம் தான். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து குரு உச்சம், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்தவனை அழிக்கப்படாது, இப்படித்தான் என்னுடைய சிந்தனைகள் இருக்கும். இப்போ வந்து கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், லா ஃப்ரீ ஜோன்ஸ், நாட்டில் கெட்டதை பண்ண நினைக்கிறியா, உனக்கு ஒரு ஜோன் இருக்குது, உள்ளே போ, செய். நாய் நாயை கடிக்கணும், நாய் மனுஷனை கடிக்க முடியாது. அதான் என்னுடைய பாலிசி. இப்போ இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஆவிகள் வந்து
மேக்சிமம் பண்ணக்கூடிய ஒரே காரியம் என்னடானா, உங்கள் எண்ணத்தை லைட்டா அப்படி திருப்பலாம். அதான் அது பண்ணக்கூடிய வேலை. இப்ப வந்து 30 கோடி தேவர்கள் அப்படிங்கிறாங்க, பகுத்தறிவாளர்கள் பயங்கரமா நக்கல் விற்கிறாங்க. அவர்கள் வள்ளுவர் சொன்ன மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து முடித்தவர்களா இருக்கலாம். தேர் இஸ் எ சான்ஸ் அவர்களுடைய அந்த அதிர்வுகள் நமக்கு உதவலாம். அது உதவுறதுக்கு அது அதன் உதவி அதனுடைய அது என்ன சொல்றது உதவியினுடைய வீச்சு அது அதிகமா இருக்கும். இப்ப வந்து இந்த என்ன இப்ப நாம பாக்குறோம் இல்லைங்களா, ஊரை அடிச்சு உலையில போட்டு ஊர்ல இருக்கிறோம் பஞ்சாதி தாலி எல்லாம் அறுத்து மாடி மேல மாடி கட்டி இந்த பக்கியெல்லாம் செத்தான்னா ஆவியா வந்து எண்ணத்தை கிழிக்க முடியும், வண்ணத்தையும் கிழிக்க முடியாது. என்னடானா என்ன மாதிரி நீ நாசமத்து போ அப்படின்னு ஒரு 10 பேரை வந்து சவாரி பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த கெட்ட ஆவிகள் அதனுடைய வீச்சு வந்து ரொம்ப குறைவு, ஆனால் நல்ல ஆன்மாக்கள் வந்து இறுதி வரை வழிகாட்டும். அதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவ மறுபடி இந்த ஜோதிடம் வந்து இங்க இன்ட்ராக்ட் ஆகுது. ராகு கேதுக்கள் உங்க ஜாதகத்துல வந்து ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருந்தால், அதாவது சர்ப்பதோஷம் இருக்கக்கூடாது, 3, 6, 10, 11, 4, 12 இந்த இடங்களில் இருந்தால் சர்ப்பதோஷம் இல்லை, வேற எங்காச்சும் இருந்தா தோஷம். அதே போல இந்த அதி இந்த ராகு கேதுக்கள் வந்து மற்ற கிரகங்களோடு சேரலாம், ஆனா அது வந்து லக்னாதிபதியோட சேர்ந்ததுன்னு வைங்க 1-7 எஃபெக்ட் வந்துடும், 2 குடையோரோட சேர்ந்தா 2-8 எஃபெக்ட் வந்துடும். அதே போல 5, 5 சேர்ந்தா சர்ப்பதோஷம், 6 குடையோரோடு சேர்ந்தா பரவாயில்ல எதிரி நாசமா போவோம், தாய்மாமனும் நாசமா போயிடுவான். 7 குடையோரோடு சேர்ந்தால் 1-7 எஃபெக்ட் வரும், 8 குடையோரோடு சேர்ந்தால் 2-8 நின்று எஃபெக்ட் வரும். இப்படி இந்த ராகு கேதுக்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் உபஜாரத்தில் இந்த மாதிரி என்ன சொல்றது அமானுஷ சக்திகள் அது வந்து உங்களுக்கு உதவ முன் வரலாம். அது அவங்க வந்து உதவ முன் வரணும்னா நீங்க வந்து நல்ல ரூட்ல போயிட்டு இருக்கணும், அதான் முக்கியம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னாப்ல இந்த இயற்கையினுடைய அடிப்படையே என்னடான்னா வாழு வாழ விடு. தர்மசாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம், ஒரு காலத்துல இந்த மாத ஜோதிடம் இதழ் அவங்க வந்து வெளியிட்டாங்க. அதுல என்னடா சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஆத்துல மூழ்கி முழுக்கு போட போறியா, அந்த ஆத்துல இருக்கக்கூடிய மண் அதை ஒரு 3 பிடி கொண்டு வந்து கரை மேல வச்சுட்டு அப்புறம் முழுக்கு போடு அப்படிங்கிறான். இதுதான் பொது நலம். இப்ப பராசக்தியில கலைஞர் எழுதுவார் இந்த குளத்தில் இருக்கும் மீன் அது வந்து குளத்தில் இருக்கிற அழுக்க சாப்பிடுது, அது சுயநலம், ஆனா குளம் சுத்தமாகுது அது புத்த நலம். அப்படி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து டிசைன் பண்ணிக்கணும். இது வந்து என்னடானா இயற்கை மனிதனை சுதந்திரமா வாழ சொல்லி சபிச்சிருக்கு. சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சுமை. நாம வந்து பிரிட்டிஷ் ரூலிங் நடக்கும்போது அவன் மக்களை பிரிச்சு பார்க்கல, எல்லாரையும் சமமா பார்த்தான், எல்லா வர்ணத்தாருக்கும் கல்வியை கொடுத்தான், தீண்டாமையை ஒழிச்சான், பால்ய திருமணத்தை ஒழிச்சான், இப்படி எத்தனையோ குடக்கட்டை ஏறுதல் அதை தடை பண்ணா எல்லாம் பண்ணா. நாம வந்து புலி வேஷம் போட்டோம், வெள்ளை இணைய வெளியேறுங்க, அது வரைக்கும் எல்லாரும் வந்து செம மாஸ் செம மாப்பு, சுதந்திரம் வந்ததும் எல்லா சாக்கடையிலையும் பாலம் தேனும் ஓடும் அப்படின்னு கனவு கட்டோம்.
ஆனால் சுதந்திரம் வந்துருச்சு. சுதந்திரம் என்பது சுமை, அதை தாங்கக்கூடிய தோல் வலிமை, மனோ வலிமை இருக்கணும். அப்படி இந்த வாழ்க்கை வந்து உங்க கையில வந்து கீபோர்டை கொடுத்தாச்சு, நீங்க எந்த கமெண்டா ஒண்ணு அடிச்சுக்கலாம், அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. அதை விட்டு போட்டு இந்த நான் அடிக்கடி சொல்வதை போல் நீங்க வந்து ஒவ்வொரு உயிரும் முக்தியை நோக்கிய பயணத்தில் இருக்கிறது. முக்தி என்றால் விடுதலை. எதில் இருந்து விடுதலை? பிறவி சக்கரத்தில் இருந்து விடுதலை. இப்போ உதாரணமா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் நடக்கும், நடக்கும்போது மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டோம், நீங்கள் ஏதோ நிம்மதியாக வந்து தெருவில் சோகத்தில் ஒரு கறிக்கோடை பிரிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கலாம். ஃபெயில் ஆகிட்டோம் வைங்க, மறுபடி ப்ரீ எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்படி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல ஆவிகள் இவங்க வந்து எக்ஸாமை முடிச்சுட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க, பக்கத்து வீட்டு அண்ணா மாதிரி வச்சுக்கோம், அவர் வேற ஏதோ படிச்சுட்டு இருக்காரு, ஆனால் ஹீ கேன் ஹெல்ப் அஸ். அதான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், அதாவது வந்து ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் செத்து பொழைச்சிருப்பாங்க பாருங்க, அதாவது மரணத்தின் வாயிலுக்கே சென்று மறுபடி உயிர் தவித்தவர்கள், அவளை எல்லாம் வந்து உலகம் பூரா பயணம் பண்ணி பேட்டி எடுத்து எழுதுறார். அப்படி எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர் போகும்போது என் வாழ்வில் நடந்த முக்கிய திருப்பங்கள் எல்லாமே மேண்டேட் ஷாட் மாதிரி வந்து போச்சு அப்படிங்கிறான். நாம வந்து ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போறோம், காலி பண்ணிட்டு போகும்போது என்ன பண்றோம், இருக்கிற பாயி தலைக்காணி நம்ம பொம்பளைங்க வந்து கக்கூஸ் பக்கெட்டை கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மனித மூளை அந்த நினைவுகளை சேகரிச்சு, இந்த நினைவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கேப்சூல் ஷேப்ல சேவ் ஆகலாம். உதாரணமா இந்த மொபைல் இருக்கு, இந்த மொபைல வந்து நம்ம உடல் அப்படின்னு வச்சுக்கோம், இல்லை ஒரு சிம் இருக்கு அதான் ஆன்மா. இப்போ நம்மளுடைய மொபைல் டேட்டாவை வந்து கூகுள் டிரைவில் பேக்கப் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மொபைல் உடஞ்சி போச்சு, அப்போ என்ன பண்ணுறோம், வேறு மொபைலில் வாங்கி போட்டு க்ளவுட் ஸ்டோரேஜிலிருந்து அந்த டேட்டா பேக்கப்பை எடுத்துக்கலாம். இப்போ மாஸ்டரால் மனிதன், மனிதனே வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் பேக்கப்பு ரீஸ்டோர் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இயற்கை இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கோம். அதனால நான் சொல்ற விஷயங்களின் சாரம் என்னன்னா, சுயநலம் சுருக்கு, பொதுநலம் பெருக்கு, அவ்வளவுதான். இப்ப நீ உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சானிடேஷன் இருக்கணும், அவன் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ நீ வந்து லிட்டர் லிட்டராக டெட்டாயில் லிட்டராக ஃபெனாயிலை வாங்கி உன்னுடைய வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு பின்னாடி பெரிய சாக்கடை போகுதுன்னு வைங்க, கூவம் இருக்குன்னு வைங்க, நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க. அதே போல் பணம், நீங்கள் வந்து பெரிய பணக்காரராக வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பணம் வச்சிருக்கணும், அப்பதான் அந்த பணம் வந்து நமக்கு வரும். அது ஒரு பாயிண்ட். அதே குறைஞ்சபட்சம் அவனுக்கு வந்து எதிர்காலத்து மேல நம்பிக்கை இருக்கணும், நானும் ஈட்டுவேன், நானும் பொருள் ஈட்டுவேன் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச நம்பிக்கையாவது இருக்கணும். அப்படி இல்லை என்ன ஆகும், இந்த யானைய எறும்புகள் அப்படியே அட்டாக் பண்ணி துண்டு துணுக்காக கொண்டுட்டு போகிறாப்புல முயற்சி கட்டிடுவாங்க. இதுதான் இங்கே மேட்ரே. உண்மையான சுயநலம் எதுன்னா பொதுநலம் காப்பது தான். உண்மையான தியாகம் எதுன்னா சுயநலம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.